ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎஸ்கே சமையல். நம்ம வந்து சுவையான வத்தக்குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். குழம்புக்கு வந்து எந்த அளவுக்கு தேவையோ, வத்தக்குழம்புலாம் கொஞ்சம் அதிகமாக ஊற்றினா நல்லாயிருக்கும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சமாக கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயம் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு தாளிச்சிக்கலாம். நான் ஒரு 20 வெங்காயமும் ஒரு 20 சின்ன வெங்காயமும் ஒரு பெரிய வெங்காயமும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஃபஸ்ட்டு போட்டு நல்லா போட்டு வதக்கிக்கலாம். நல்லா கோல்டன் கலர் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது வதங்கினவுடனே முழு பூண்டு வந்து 2 பூண்டு வந்து ஃபுல்லாக உரித்து வச்சுருக்கேன். அதையும் வந்து சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயமும் பூண்டும் வந்து நல்லா வதங்கணும் எண்ணெயிலேயே. இது ரெண்டும் வந்து நல்லா கோல்டன் கலராக வதங்கின பிறகு வதங்கும்போதே நம்ம என்ன பண்ணலாம், இன்னொரு ஒரு சின்ன தாளிப்பு கடாயில் நம்ம வந்து ஒரு 2 கைப்பிடி 1.5 கைப்பிடி அளவுக்கு வந்து நம்ம வந்து சுண்டக்காய் வத்தல் எடுத்துக்கலாம். அதை வந்து நல்லா வந்து மொறுமொறுன்னு வந்து எண்ணெயில் நல்லா அவர்த்து எடுத்து வச்சுக்கலாம். அதுக்குள்ளேயுமே ஒரு 3 பொடியை 3 தக்காளி வந்து மீடியம் சைஸ் தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணி அது நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நம்ம வந்து இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் பூண்டு கூட சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ வந்து இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா மசிஞ்சு வந்துடும் உப்பு போட்டவுடனே. இப்போ வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் வந்து நல்லா மசிகிற அளவுக்கு இந்த பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெளில வர அளவுக்கு நல்லா மசிஞ்சு நல்லா வந்து வதங்கி வந்திருக்கு. இந்த குழம்புக்கு வந்து நம்ம வந்து உப்பு வந்து கொஞ்சமாக தான் சேர்த்துக்கணும். ஏன்னா சுண்டைக்காய் வத்தலையும் உப்பு இருக்கும், அதனால் நம்ம பார்த்து சேர்த்துக்கணும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு மசாலாலாம் சேர்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு இதுக்கு வந்து வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் வந்து நம்ம வந்து 1.5-2 ஸ்பூன் வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம். அவங்கவுங்க காரத்தை பொறுத்து நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மசாலா வந்து நல்லா எண்ணெயில் வந்து நல்லா கலரும்படி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து நல்லா கலந்துட்ட பிறகு நான் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை வந்து நல்லா கரைச்சி நல்லா வடிகட்டி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஒரு கிண்ண அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துருக்கேன். அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம சேர்த்த மிளகாத்தூள் எல்லாமே வந்து வெங்காய தக்காளி எல்லாம் வந்து ஒன்று சேரும்படி நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இது நல்லா கொதித்து நல்லா சுண்டி நல்லா வரும் அது வரைக்கும் நம்ம வந்து மூடி போட்டு வச்சிடலாம். இது மூடி போட்டு வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும், நம்ம சுண்டக்காய் வத்தல் வந்து எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை நல்லா வந்து குறை குறைனா வந்து அரைச்சி வச்சுக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு இப்போ பாருங்கள் நல்லா குழம்பு நல்லா கொதிச்சு நல்லா ஓரளவுக்கு மீடியமாக வந்து சுண்டி வந்திருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம வந்து ஒரு 10 சுண்டக்காய் வந்து அரைக்காமல் வச்சு அதை முழுசாக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து அரைச்சதை வந்து அப்படியே சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ வந்து இந்த சுண்டக்காய் வத்தலை வந்து நம்ம அரைச்சி சேர்க்கும்போது அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டே சேர்த்துட்டா நம்மளுக்கு வந்து ரொம்ப கசப்பாகிடும். லாஸ்ட்டில் சேர்க்கும்போது நல்லா சுண்டக்காய் நல்லா வாசனையாக வத்தக்குழம்பு வாசனையோட சூப்பராக நல்லா வரும். இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம் சொல்லிட்டு நம்ம வந்து நல்லா குழம்பு டேஸ்ட்டுக்காக வந்து நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ப்ரௌன் சுகர் வந்து சேர்த்துக்கலாம். இல்லை வெல்லம் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். வெல்லம் வந்து சின்ன கட்டி வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டால் நம்மளோட சுவையான வந்து வத்தக்குழம்பு வந்து சுண்டக்காய் வத்தக்குழம்பு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஃபாஸ்ட்டாக குயிக்காக செஞ்சிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.